முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் இன்று பல்வேறு துறைகளின் கீழ் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பல்வேறு நிகழ்வுகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு சாலை விபத்து நிவாரண நிதி, மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உட்பட 560 பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் வழங்கினார். பல்வேறு உதவித்தொகைகளை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டன. அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு மற்றும் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். முன்னதாக 750 கிலோமீட்டர் தொடர் ஓட்டத்தை சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நிறைவு செய்த 9 வகுப்பு மாணவர் சர்வேசுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் புத்தகம் பரிசளித்து பாராட்டு தெரிவித்தார். தாம்பரத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பயிலும் இந்த மாணவன் ஐநாவின் உலகளாவிய இலக்குகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படும் வகையில் கடந்த 2 தேதி கன்னியாகுமரி வள்ளுவர் சிலையில் மாரத்தான் ஓட்டத்தை தொடங்கி வள்ளுவர் கோட்டத்தில் நிறைவு செய்துள்ளார். சிறுவனின் இந்த சாதனை ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதற்கான சான்றிதழை மாணவரிடம் வழங்கி அவருக்கு புத்தகம் அளித்து முதலமைச்சர் பாராட்டு தெரிவித்தாா்.